ஒரு கதைக்கு முதுகெலும்பா இருந்து உயிர் கொடுக்கறது அந்த கதையோட கரு தான். எல்லா எழுத்தாளரும் அந்த கதையோட கருவுக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய டைம் ஒதுக்குவாங்க, தனியாக இருந்து யோசிப்பாங்க, நிறைய புது இடங்களுக்கெல்லாம் போவாங்க. நானும் என்னோட கதைக்கான கருவை தான் தேடி அழைஞ்சிட்டு இருக்கேன். என்ன இது, பேகா? யாரையும் காணுமே. நல்ல நேரத்தில் டைரி ஒன்று மாடிச்சு எழுத ஆரம்பிப்போம். அழகான அதிகாலை. கதையின் நாயகன் வழக்கமாக செல்லும் அதே ரோட்டில் ஜாகிங் செய்து கொண்டிருந்தான். டே அர்ஜுன், என்னடா காலையில் கதை எழுத ஆரம்பிச்சிட்டியா? இல்லைடா, என் கதைக்கு ஒரு கறி வச்சிட்ருக்கேன், இன்னும் கிடைக்கல. வீக்கெண்ட் எதுவும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணாமல் உட்காந்து கதை எழுதிட்டுருக்க? எழுதுனது போதும், கிளம்பு. ஹலோ, எங்க இருக்க? வெளியே இருக்கேன், சீக்கிரம் வீட்டுக்கு வா. வரவை. சில நிமிடங்களில் அதே ரோட்டில் அவன் இறந்து கிடந்தான். Mommy, could I go outside to play? சரி கண்ணா, பத்திரமா போ. என்ன எழுதி கிழிச்சிட்டீங்களா? அழுகிற குழந்தைக்கு தான் பாலுங்கிற மாதிரி செல்ஃபோன் லோ பேட்டரின்னு கத்தும் போது தான் அவன் சார்ஜே பண்ணுவான். எழுதுறத நிறுத்திட்டு குளிக்க போறியா இல்லையா நீ? But today his cell phone is fully charged. கடைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வருகிறான் கதாநாயகன். அப்போது அவன் மனைவி கிச்சனில் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் கையில் அடிபட்டு ரத்தம் வருகிறது. வீட்டின் வெளிப்புறத்தில் விளையாடி கொண்டிருந்த அவன் மகன் கீழே விழுகிறான். ஜீவன், ஏ பைரவி, அவ கத்தல போய் பாறேன். ஏ நீ போய் பார்க்க கூடாதா? எல்லா வேலையும் நான் பண்ணுமா? அப்படி என்ன உனக்கு எழுத்து? போய் பாரு போ. விரைந்து சென்று அவனை தூக்கி விடுகிறாள் அவன் அம்மா. ஹே ஜீவன், ஆர் யூ ஓகே? ஐ அம் ஓகே டாடி. மம்மி எனக்கு ஹெல்ப் பண்ணா. அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அவன் ஆஃபீஸ் கிளம்புகிறான். அவன் மனைவி அவனை தடுத்து நிறுத்தி சண்டை போடுகிறாள். கோபத்தில் அவளை கத்தியால் குத்தி கொலை செய்கிறான். நீ எல்லாம் இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? கடைசியா கேக்குற, இங்க வர புரியலையா நீ?
வெளியில போனா தான் எழுத முடியும். கத்தி கத்திட்டே இருக்க, நீ பாட்டு எங்க போயிட்டு இருக்க? எனக்கு பதில் சொல்ல புரியல. ஏண்டி உத்தர வாங்கிட்டு இருக்க? ஐயோ கத்தி பைரவி. ஐயோ ஜீவன் பார்த்தா பயந்துருவானே. அப்பா அப்பா வரம்பா, நீ போன் எடுத்துட்டு போய் விளையாடு. பிணத்தை மறைத்து வைக்கிறான், தன் மகன் கேட்டால் என்ன சொல்வதென்று பதறுகிறான். ஆனால் அவன் மகன் அதன் பின் எப்போதும் அவன் அம்மாவை பற்றி கேட்கவே இல்லை. ஆனால் அவன் மகன் அதன் பின் எப்பொழுதும் அவன் அம்மாவை பற்றி கேட்கவில்லை. ஜீவன், அம்மா அம்மா எங்க? ஐயோ அம்மா பின்னாடிதான் நிக்கிறா. வாசுகி நீயா? என்ன அர்ஜுன், ஞாபகம் இருக்கா மர்மக்கதை? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதணுமே, முடிக்காமே விட்டுட்டோம். இப்ப எழுதலாமா? எத்தனை தடவை சொன்னேன் அவன் நான் சின்சியரா லவ் பண்றேன், விட்டுடு விட்டுடுன்னு. கேட்டியா நீ? சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணம் வரைக்கும் போனல்ல சாவடி. சின்ன வயசுல இருந்து உனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துட்ட, இனிமே முடியாது. என்னடா விஷம் கொடுத்த அவளுக்கு, இன்னும் சாகாம கிடக்குறா. கதையாடி எழுதுறீங்க ரெண்டு பேரும், எப்படி எப்படி எப்படி? கதையில ஒரு லைன் நீ எழுதுவ, இன்னொரு லைன் அவன் எழுதுவான். இத பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணும். இது தாண்டி நீங்க எழுதின கடைசி கதை, இனிமே எழுத போற கதைய நான் தான் முடிவு பண்ணுவேன்.
என்ன பாக்குற? எழுது எழுது.